இந்த கடைசி மணி ஊழியங்கள் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்கிற இந்த தியானத்திலே அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது நோ அபவுட் யர் நேச்சர் ஆஃப் ஜாப். எந்த ஒரு வேலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அல்லது நீங்க என்ன அதுல வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விவரணம் உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு சொன்னால், பல நேரத்திலே அந்த வேலையை குறித்த ஒரு தெளிவு, நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது பல நபர்களுக்கு இருக்கிறது இல்லை. அப்போது இந்த கையில் இப்படி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அல்லது இந்த விவரணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை குறித்து இன்னும் தெளிவு நமக்கு அதிகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேவனுடைய ஊழியம் அல்லது சுவிசேஷ பணி அப்படின்னு சொன்னாலே ரொம்ப இலக்காரமாக பார்க்குற நபர்களும் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமாக அதிலே தேவையில்லாத காரியத்தை போட்டு குழப்பி கொண்டு இருக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன, சுவிசேஷம்னா என்ன, சுவிசேஷ பணியை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே பல காணொலிகளை நம்ம வெளியிட்டுட்டோம். அதனால அதை குறித்து நம்ம இங்கே பேச வரவில்லை. உங்களுக்கு சுவிசேஷ பணியை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை தாராளமாக பார்க்கலாம். இங்கே நம்ம தேவன் அழைத்த இந்த அழைப்பின் மேன்மையை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்தில் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த உலகத்தோட வேலை தான் இந்த சூப்பர்ப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் கை மேலே பலன் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் அவர்களுக்கு நிறைய மதிப்பு இருக்குது. ஒரு டாக்டரை எடுத்துக்கொள்ளுங்க, உயிரையே காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஓ டாக்டரா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. இன்ஜினியருக்கு அப்படி தான், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிற அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கை நிறைய சம்பாதிப்பாங்க, நல்ல மரியாதை இருக்கும், அவர்கள் ரொம்ப படித்தவங்க, நல்ல பெரிய பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு அடியில் வேலை பார்க்குறவர்களும் மற்றவர்களும் நிறைய அவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவர்கள் கிடைக்கிற அந்த பணத்தை வச்சு ரொம்ப கௌரவமாக, அது மட்டும் இல்லை, தாங்கள் நினைத்ததெல்லாம் அவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் இருப்பாங்க. இதனால இப்படிப்பட்ட உயர் பதவிகளின் மேலே எப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை இப்படியா மாற்றிடணும், அல்லது எப்படியாவது நான் இப்படிப்பட்ட ஒரு பதவியில் போய் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அதற்காகவே நோக்கமாக வைத்திருந்து, ஒருவேளை இப்படிப்பட்ட பதவிகளின் மூலமாக பணம் சம்பாதிக்க முடியல அப்படின்னு சொன்னால் வெளிநாடு போயாவது நான் எப்படியாவது நிறைய பணம் சம்பாதிச்சு நான் என்னெல்லாம் யோசிக்கிறேனோ, ஒரு வீடு கட்டணும், கார் வாங்கணும், என்னுடைய பேரண்ட்ஸை நல்லா வைத்து கொள்ளணும், இல்லை என்னுடைய குடும்பம் இன்னும் ரொம்ப லக்ஸூரியஸாக லைஃப் லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரயாசப்படுறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு குரூப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பணம் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, என்னுடைய பதவி இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த உலகத்தில் என் பேரை எப்படியாவது ஒரு உயர்ந்த நிலையில் வைக்கணும், அதாவது சமூகமே என்னை ஒரு உயர்வாக வந்து பேசணும், ஒரு அம்பேத்கர் மாதிரி, ஒரு காந்தி மாதிரி, ஒரு மார்ட்டின் லூத்தர் கிங் மாதிரி, ஸோ இது மாதிரி சமூக சீர்திருத்தங்களை நான் செய்கிறதுனாலே ஜனங்கள் வந்து என்ன என்ன பண்ணணும், ஒரு ஃபாலோவராக நான் என்னை எடுத்துக்கணும், ஒரு மாடலாக என்னை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர்கள் தங்களுக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரோல் மாடலை என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்குவாங்க. கன்ஃபூசியஸ் அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் தான், புத்தர் அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் தான், காந்தி, அம்பேத்கர், மார்ட்டின் லூத்தர் கிங், ஏன் ஹிட்லர் கூட அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலாக பல பேருக்கு இருக்கிறாரு. ஸோ அப்படின்னா என்னென்னா, இந்த சமுதாயத்தில் இவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க, இந்த கருத்தினால ஈர்க்கப்பட்ட பல பேரும் என்ன யோசிக்கிறாங்க, நான் இவர்களை ஃபாலோ பண்ணுகிறேன், இவர்கள் என்ன சீர்திருத்தத்தை இந்த உலகத்திலே செய்கிறதற்கு வந்தார்களோ அந்த சீர்திருத்தத்தை நானும் என்ன பண்ணுவேன், எடுத்துக்கொண்டு போவேன். ஸோ அதன் மூலமாக நான் எப்படியாகிலும் என்ன பண்ணுவேன், இந்த சமூகத்தில் என்னுடைய பங்களிப்பை நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால இவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த சமூகத்தில் நிறைய சீர்கேடுகள் இருக்குது, நிறைய காரியங்கள் கெட்ட காரியங்கள்லாம் இருக்குது, நிறைய பேர் லஞ்சம் வாங்குறான், திருடுறான், கொலை பண்ணுறான், கொள்ளை அடிக்கிறான், கற்பழிக்கிறான், பெண்கள் கொடுமைகள் நிறைய நடக்குது, பெண் கல்வி இல்லாமலே போயிட்டுருக்கு, சமத்துவம் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது, ஜாதி கொடுமைகள் இருக்குது, இனத்வேஷம் இருக்குது, நிறவெறி இருக்குது. ஸோ இது மாதிரி இவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால் உடனே அதை வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னுடைய பங்களிப்பு எதையாவது ஒன்று நம்ம செஞ்சிடணும், பத்தோட பதினொன்னா நான் அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிலே முனைப்பாக இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன மாதிரியான ஹெட்டிங்க்கு கீழே இவர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வறுமை ஒழிப்பு, பெண் விடுதலை, ஜாதி கொடுமையை ஒழிக்கிறது, சிறுபான்மையினர் நலம், மருத்துவ சேவை, கல்வி சேவை,
அனாதைகள் மற்றும் முதியோர்களை பராமரிக்கிறது, சமத்துவம், சகோதரத்துவம், ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு கீழே இவர்கள் என்ன பண்ணுவாங்க, நிறைய வேலை செய்கிறது, அதில் சொசைட்டி ஆரம்பிக்கிறது, அதிலே வந்து ஆட்களை சேர்த்து கொண்டு அவர்களின் மூலமாக சமுதாயத்திலே நலப்பணிகளை எதையாவது செய்கிறது, இல்லை மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வருகிறது. ஸோ இது மாதிரியான காரியத்திலெல்லாம் இது பண்ணி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த சமுதாயத்தில் உள்ள இந்த மாதிரியான சீர்கேடுகளை எல்லாம் எப்படியாவது என்ன பண்ணிடணும், நம்ம கொஞ்சம் ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களெல்லாம் முயல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, டாக்டர் அம்பேத்கர், பெரியார், காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங் இவர்களுடைய பின்னணிகள் எல்லாம் நீங்கள் ஆராய்ஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் ஏதாவது ஒரு கருத்தினை எடுத்துக்கொண்டு அதற்கு பின் சென்றவர்கள். ஜாதிய கொடுமையை ஒழிக்கணும், பெண்ணடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை வாங்கி தரணும், சமத்துவம், சகோதரத்துவம், நிறவெறிக்கு எதிராக, ஸோ இது மாதிரியான கருத்துக்களை இவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க, அவர்கள் இருந்த காலத்திலையும் பரப்புனாங்க. இன்றைக்கும் அவர்கள் இறந்து போயிட்டா கூட பலர் பேரும் இவர்களை பின்பற்றி என்ன யோசிக்கிறாங்க, நாங்கள் அவர்களுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள், எப்படியாவது இந்த உலகத்தில் இந்த மாதிரியான காரியத்தை நாங்கள் என்ன பண்ணணும், ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அவங்க வந்து செயல்படுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள போகிற இந்த தேவனுடைய பணி அப்படிங்கிறதுல இது எல்லாமே அடங்கியிருக்கு. காந்தி அப்படிங்கிறவர் தீண்டாமை ஒழியணும், எல்லோரும் இந்து முஸ்லீம் எல்லோரும் சமத்துவமாக ஒரே நாட்டில் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்ட ஒரு நபர். அம்பேத்கர் அப்படிங்கிறவர் ஜாதி வெறி இருக்கக்கூடாது, எல்லா மனுஷனும் சமமாக நடத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாளெல்லாம் பாடுபட்டவர். மார்ட்டின் லூத்தர் கிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கருப்பர்களும் வெள்ளையர்களும் இணைந்து பயணிக்கிற ஒரு அமெரிக்க தேசத்தை குறித்து அவர் கனவு கண்டவர். கடைசியில் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கனவு அப்படிங்கிறது கனவாகத்தான் இருக்குது, நனவாகவே ஆகலை. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெரிய மனிதர்கள் பெயரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள் இன்றைக்கும் பலராலே பின்பற்றப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தில் இவைகள் எல்லாமே ஒளிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. இன்னும் அவர்கள் கனவு கண்ட காரியங்கள் கனவாகத்தான் இருக்கிறதே ஒழிய எதுவுமே நனவாகலை. கடைசி வரைக்கும் இந்த நனவாக போகிறதும் இல்லை. ஏன்னு சொன்னால் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நல்ல கருத்துக்கள் தான், எதுவுமே வந்து மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வெறுமனே இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சக மனிதர்களிடத்துல நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறதுனாலே அந்த காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கவே போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு குரூப் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியிலே என்ன ஆச்சு, பாவம் எப்போ உள்ள நுழைஞ்சிச்சோ அப்பவே இந்த மாதிரியான துவேஷம், இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள், இந்த மாதிரியான வெறி இதெல்லாம் மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த பாவம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளவு தான் நல்ல கருத்துக்களை அடுத்தவங்களுக்கு சொன்னாலும் அவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி ஒருவேளை இன வெறிக்கு எதிராக ஒரு மனுஷன் பேசுவான்னு சொன்னால் அவனுக்குள்ளே ஒருவேளை பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிறது ஒளிஞ்சு இருக்கலாம். அதே போல் சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுவான் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளே அன்பில்லாத தன்மையும் அவங்க அம்மா அப்பாவையோ மற்ற யாரையோ மதிக்காத ஒரு காரியமோ உள்ளே இருக்கலாம். ஏன்னா எல்லா மனிதனும் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நபர்கள் இல்லவும் இல்லை. அப்போ ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அடுத்ததுல முரண்பட்டு இருக்கலாம். இப்போ ஜாதி ஒழிக்கணுங்க அப்படின்னு சொல்றவங்க மதத்தில் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள். ஸோ இது மாதிரி நிறைய இந்த மாதிரியான காரியங்கள் இருக்குது. அப்போது நாம் முன்னெடுக்க போகிற இந்த சுவிசேஷ பணியின் மூலம் ஒரு மனுஷன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கிட்டான்னா, ஒரு மனுஷன் உண்மையாகவே தேவனை பின்பற்றிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மனிதனுக்குள்ளே ஏற்பட போகிற புரட்சி எப்படின்னு சொல்லி பாருங்க. இவர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, அதாவது காந்தி, அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ், மார்ட்டின் லூத்தர் கிங், இன்னும் பல அறிஞர்கள் எதுக்காகலாம் பாடுபட்டாங்களோ அது அத்தனையும் அவனுக்குள்ளே உடனே வந்துடும். எப்படின்னு சொல்லி கேளுங்களேன், தேவன் ஒருத்தர் தான், அவன் ஒருத்தர் தான் படைச்சான் அப்படிங்கிறத இவன் நம்பிட்டான் அப்படின்னு வைங்களேன். ஏன்னா அப்படி தான் பைபிள் சொல்லுது. ஸோ இதே அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்குள்ளே ஜாதி வெறி அப்படிங்கிறது இருக்காது, இன துவேஷம் அப்படிங்கிறது வரவே வராது, மத வெறி அப்படிங்கிறது அவனுக்குள்ளே இருந்து ஒளிஞ்சு போயிடும். அதே போல் உன்னை போல பிறரை நேசி அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டாரு. ஸோ இந்த கருத்து அவனுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவன் மற்றவர்களை ஒடுக்க முடியாது, மற்றவர்களை அடிக்க முடியாது, இதில் வந்து பெண் விடுதலை அப்படிங்கிறது தானாகவே வந்துடும்,
லஞ்சம் வாங்க முடியாது, பொய் சொல்ல முடியாது, திருட முடியாது, கொள்ளையடிக்க முடியாது, அடுத்தவனுக்கு தீங்கு செய்கிற எந்த ஒரு காரியத்திலையும் அவன் ஈடுபட முடியாது. அதே போல ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற யவனம் அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று அப்படிங்கிற அந்த கருத்தும், விபச்சார பாவத்தினாலே அன்றி தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறான், தானும் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இவனுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அசுத்தமான காரியங்கள், புரோனோகிராஃபி பார்க்கறது, தேவையில்லாம கண்ணை அங்கங்க அலைய விடுகிறது, பெண்களை வந்து மோசமான பார்வையில பார்க்கறது, கற்பழிக்கிறது, கொலை பண்றது, அதுக்கப்புறம் டைவர்ஸ், ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அந்த மனிதனுக்குள்ளே கண்டிப்பாக என்ன ஆயிரும், இல்லாமலே போயிடும். அதே போல உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படி உன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே, இந்த மாதிரி வேதம் சொல்கிற காரியத்திற்கு இவன் கீழ்ப்படிந்தான் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக முதியோர் இல்லங்கள் தேவை கிடையாது. அப்பாவையும் அம்மாவையும் மதிச்சு பிரியமா அவர்களே வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இட்டுக்கொள்வார்கள். மாமியார் கொடுமையோ மருமகள் கொடுமையோ நீங்க பார்க்க முடியாது. பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்து, பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம். ஸோ இது போல பிள்ளைகளை முக்கியப்படுத்துகிற விஷயங்கள் ஒரு மனிதனோட மனதுக்குள்ள போயிருச்சு அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை அனாதியா விடுகிறது, வெட்லாக்குக்கு மீறிய கர்ப்பங்கள், அல்லது பிள்ளைகளை கவனிக்காம கைகழுவி விடுகிறது, ஸோ இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து ஒளிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒவ்வொரு மனிதர்களும் ஒருவேளை அவர்கள் பெரிய நேமம் வந்து சம்பாதித்து வைத்திருக்கலாம், இன்னும் இவர்களின் மூலமாக ஜாதி ஒழிப்பும் பெண் விடுதலையும் மற்ற காரியங்கள் எல்லாம் நடக்கிறதை போன்ற ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட, நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் இந்த சமுதாயம் என்ன ஆக போகிறது இல்லை, அந்த மாதிரியான வெறும் கருத்துக்களை அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறதுனாலே முற்றிலும் மாறிவிட போகிறது கிடையாது. ஏன் சொன்னா, வெறும் கருத்துக்களாலே ஒரு மனிதன் அல்லது ஒரு அட்வைஸ்னாலே ஒரு மனிதனால் மாறக்கூடும் அப்படின்னு சொன்னா, இந்த சமுதாயம் இதுவரைக்கும் பெரிய சிறந்த நிறைய தத்துவ ஞானிகளை பார்த்துருக்கு, நிறைய அட்வைஸ் பண்ணுறவங்களை, நிறைய சமூக சீர்திருத்தவாதிகளை எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருச்சு. ஆனால் இவர்களால் என்ன பண்ண முடியாது, இந்த சமுதாயத்தை ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த சமுதாயத்தை முற்றிலும் சீர்படுத்தி வைக்கிறதற்கு இவர்களுக்கு அந்த அளவிற்கு வலிமை கிடையாது. ஏன் சொன்னால், வெறும் கருத்துக்கள் தான் இவர்களிடத்துல இருக்கிறது, ஆனால் அந்த கருத்துக்கள் இன்னொரு மனிதனுடைய மனதிலே போய் அது செயல்படணும் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய வலிமை எதுவுமே அங்கே இல்லை. ஆனா இதே விஷயம் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டான் என்றால் அவனால என்ன பண்ண முடியாது, இப்படிப்பட்ட சமூக கேடுகளுக்கு ஒத்து போக முடியாது. ஏன் சொன்னா, அது ஒவ்வொன்னையுமே தேவ ஆவியானவர் உள்ள இருந்து குத்தி காண்பிச்சுட்டே இருப்பாரு, நீ செய்கிற வழி தவறு, நீ பண்ற காரியம் தவறு, நீ இந்த மாதிரியான கொடுமைகளை செய்ய முடியாது, நீ இப்ப லஞ்சம் வாங்க முடியாது, நீ பொய் பேச முடியாது, நீ கெட்ட காரியங்களை செய்ய முடியாது, இது மாதிரியான காரியத்துல ஈடுபட்ட நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு உந்துதல் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதுனால இவன் கண்டிப்பா என்ன பண்ணிடுவான், தேவன் என்ன சொல்றாரோ அந்த வழியில ஒண்ணு நடப்பான், அப்படி இல்லைன்னா தேவனை விட்டு தூர போறது ஒண்ணுதான் இவனுக்கு வழி. அதனால சோ இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு காரியத்திற்கு தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஸோ இந்த அத்தனை தலைவர்களாலேயும் முடியாத ஒரு காரியத்தை ஒரு மனிதனை நீங்க உண்மையாய் கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வருகிறதுனாலே சாதிக்க முடியும். ஏன்னா கிறிஸ்து வெறும் போதனைகளை மட்டும் கொடுக்கல, அந்த போதனைகளை நீங்கள் கடைபிடிக்கும்படியாக தேவ ஆவியானவரையும் சேர்த்தே உங்களுக்கு கொடுக்கிறார். ஸோ அதை கடைபிடிக்கக்கூடிய வலிமையும் சக்தியையும் தேவ ஆவியானவர் உங்களுக்கு தருவார். இதனால நீங்க நல்லா தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சுவிசேஷ வேலை என்பது அல்லது இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனிடம் கொண்டு போய் சேர்க்க கூடிய காரியம் அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தை முற்றிலும் சீர்திருத்தக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது, எத்தனையோ தலைவர்கள் சாதிக்க முடியாததை, ஒரு காந்தி செய்ய முடியாததை, ஒரு மார்ட்டின் லூத்தர் கிங் செய்ய முடியாததை, ஒரு அம்பேத்கர் செய்ய முடியாததை, ஒரு பெரியார் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க கிறிஸ்து இயேசு ஒருவரால் தான் முடியும். வெறும் சமூக சீர்திருத்த கருத்துக்கள் மட்டும் இல்லை, ஒரு மனிதனுக்கு உள்ளே மோட்டிவேஷனை கொடுத்து, உந்து சக்தியை கொடுத்து, இன்னும் வாழணும், என்னாலும் சாதிக்க முடியும், நானும் மேலே வர முடியும், நானும் மற்றவர்களைப் போல வாழ முடியும் அப்படிங்கிற மன உற்சாகத்தை கொடுத்து, ஒரு மனுஷன் என்ன மாதிரியான நிலைமையில இருந்தாலும் சரி, மன அழுத்தத்திலேயோ தற்கொலை எண்ணத்திலேயோ வேறு மோசமான நிலையில இருந்தாலும் அவனை கைதூக்கி விடக்கூடிய ஒரே ஒரு காரியம்
நீங்க சொல்கிற இந்த சுவிசேஷம் தான். நீங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த இயேசு அப்படிங்கிற நபர் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தார்னா உண்மையான சந்தோஷம் அந்த மனுஷனுக்கு கிடைக்கும், உண்மையான சமாதானத்தை அந்த மனுஷன் பெற்றுக்கொள்வான், உண்மையான உயர்வு அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில வரும், உண்மையான சீர்திருத்தத்தை நீங்க அந்த மனிதனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த காரியத்தை தான் சுவிசேஷம் சொல்றதன் மூலமாக நீங்களும் நானும் செய்ய முடியும். ஸோ இது நான் தேவப்பணிக்கு வருகிறேன் என்று சொல்கிறவர்களுடைய நேச்சர் ஆஃப் ஜாப். ஸோ இப்படிப்பட்ட வேலையை உண்மையும் உத்தமமாக செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவுவாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.